தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைமுறையில் உள்ளது. இவ்வாறு 3 ஆண்டுகளும் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்நிலையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் 11ஆம் வகுப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பதில்லை. அதனால் பெயரளவு பாடங்களை நடத்திவிட்டு 12ஆம் வகுப்பு பாடங்களை நடத்த ஆரம்பித்து விடுகின்றனர். ஆனால் உயர்கல்வி படிப்புக்கான நுழைவுத் தேர்வுகளில் +1 பாடங்களில் இருந்து அதிகம் கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதனால் தமிழக மாணவர்களால் குறைந்த மதிப்பெண்களையே பெற முடிகிறது. இதையடுத்து தமிழக மாணவர்களின் நலன் கருதி 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று 2017-18 கல்வியாண்டில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி 11-12 மாணவர்களின் மதிப்பெண் 1200 என்று இருந்ததை 600 குறைத்தது. அத்துடன் 2க்கும் சேர்த்து ஒரே மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த மதிப்பெண் அடிப்படையில்தான் உயர்கல்வி சேர்க்கை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் தனியார் பள்ளிகளின் நிர்பந்தத்தால் 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டாலும் அதில் பெரும் மதிப்பெண்கள் உயர்கல்வி சேர்க்கைக்கு பயன்படுத்தப்படாது என்றும் சான்றிதழ் தனித்தனியாக வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. இதற்கிடையில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி தமிழகத்தில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 ஆண்டுகளும் தொடர்ந்து பொதுத் தேர்வு எழுதுவதால் மாணவர்கள் மத்தியில் மன அழுத்தம் ஏற்படுகிறது. அத்துடன் நீட் மற்றும் JEE போன்ற தேர்வுகளுக்கு தயாராக போதுமான காலம் கிடைக்காததால் நடப்பாண்டு முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இது தொடர்பான அறிவிக்கை அரசுக்கு அனுப்பப்பட்டு முதல்வரின் ஒப்புதல் கிடைத்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.